வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் இன்னிக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னிக்கான அப்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் வந்து ஒரு நடிகராக இருபத்தி நாலு படங்கள் நடித்து முடிச்சிட்டாரு இப்போ அடுத்து அவருடைய இருபத்தி அஞ்சாவது படம் வந்து இன்னிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இந்த இருபத்தி அஞ்சாவது படத்தை நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் தான் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காரு அவர் தான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஜிவி டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் உடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க அண்ட் இந்த படம் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சி ஹாரர் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த படத்தை யார் டைரெக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு டெபியூ ஃபிலிம் மேக்கர் அவர் தான் வந்து டைரெக்ட் பண்ணுறாரு ஆக்சுவலாக ஏற்கனவே கமல் பிரகாஷ் அப்படிங்கிற இந்த டைரக்டர் வந்து நம்ம ஜி வி பிரகாஷை வச்சு காதலிக்க யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தார் அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்டுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கோவிட் வந்ததுனால எந்த படத்தோடைய ஷூட்டிங்குமே வந்து நடக்கலை உங்களுக்கு தெரியும் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்படிங்கிறது ரெசியூம் ஆச்சு பட் அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை பற்றி எந்த ஒரு நியூஸுமே வரல இப்போ வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் ஆகலை காதலிக்க யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் காமெடி பிலிம் அந்த படத்துல நம்ம ஜிவிக்கு ஜோடியா ஆக்ட்ரஸ் ரைசா வில்சன் அவங்க தான் வந்து நடிச்சாங்க அவங்கள தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஆக்ட்ரஸ் கௌசல்யா யோகி பாபு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இருந்தாங்க பட் இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல டிராப் பண்ணிட்டாங்களா இல்லை ஹோல்டில் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல அந்த படத்தோட டேரக்டர் கமல் பிரகாஷ் தான் இப்போ இந்த ஜிவியோடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் கிங்ஸ்டன் ஃபிலிமை வந்து டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷே தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு ப்ளஸ் மியூசிக் மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசராகவும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு ஜிவி பிரகாஷ் ஜி ஸ்டுடியோஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க ஜிவி இதுவரைக்கும் நடித்த படங்கள்லேயே இந்த இருபத்தி அஞ்சாவது படத்தோடைய பட்ஜெட் வந்து ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த படத்தில் படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் படத்தில் ஜிவிக்கு ஜோடியா நடிச்ச ஆக்ட்ரஸ் திவ்யா பாரதி அவங்க இந்த படத்தில் நடிக்கிறாங்க அவங்கள தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி இந்த படத்துல இருக்காரு அதுக்கப்புறமா சேத்தன் குமரவேல் மலையாளம் ஆக்டர் சபு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபைனலா லியோ படத்தோடைய இன்னொரு அப்டேட் வந்தாச்சு படத்தோடைய தேர்ட் சிங்கிள்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாளைக்கு தேர்ட் சிங்கிள் அன்பெனும் அப்படிங்கிற சாங் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த சாங் வந்து மண்டேவே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு சாங் அப்படிதான் வந்து படத்தோடைய ப்ரொடியூசர் டேரக்டர் ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகி இப்போ வெனஸ்டே நாளைக்கு வந்து இந்த பாட்டு ரிலீஸ் ஆக போது இந்த அன்பெனம் அப்படிங்கிற சாங் வந்து ஒரு நல்ல ஒரு மெலடி ட்ராக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த லிரிக்கல் சாங் லிரிக்கல் வீடியோவில் வந்து நம்ம காஷ்மீர் போர்ஷன்ஸ்க்கான மற்ற சில ஸ்டில்ஸுமே வந்து நம்மளால பார்க்க முடியும் ட்ரெய்லரில் வராத சில ஸ்டில்ஸ் வந்து வரும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ நாளைக்கு இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ அடுத்து லியோ படத்துலேருந்து எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அப்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோடைய டிக்கெட் புக்கிங்ஸை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க எஃப்டிஎஃப்எஸ் எந்த டைம்ல இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கான கிளாரிட்டியான ஒரு பதில் இன்னுமே வந்து கிடைக்கல இந்த வீக்கெண்டுக்குள்ள தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த வீக்கெண்ட் ஃபோர்டீன்த் இல்லை ஃபிஃப்டீன் வந்து லியோக்கான டிக்கெட் புக்கிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் அதுக்குள்ள வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் ஏன்னா இப்போ லியோ ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி நைன்டீன்த் ரிலீஸ் ஆகுது ஆனால் ஒரு நாள் முன்னாடி பெய்ட் ப்ரீமியர் ஷோஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற நியூஸுமே முன்னாடியே வந்துருந்துச்சு ஆனால் ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் ப்ரீமியர் அப்படிங்கிற பிளானுக்கு நாங்கள் போகல நைன்டீன்த் எர்லி மார்னிங் ஷோ ஃபோர் ஏம் ஷோஸ் தான் வந்து ரிகொஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ என்ன பிளான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ஏர்லி மார்னிங் ஷோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே தான் வந்து இருக்குது ஒருவேளை லியோக்கு எர்லி மார்னிங் ஷோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ லியோக்கு மட்டும் அது கொடுக்குற மாதிரி இருக்காது லியோக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா பெரிய படங்களுக்குமே எர்லி மார்னிங் ஷோஸ் அப்படிங்கிறது இருக்கும் லியோக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன் ஒருவேளை கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியந்தான் ஏன்னா இப்போ லியோக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்டிஎஃப்எஸ் அப்படிங்கிறது நைநியமாக தான் வந்து இருந்திருக்கு வாரிசு துணிவுக்கு அப்புறமா எர்லி மார்னிங் ஷோஸ் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க எந்த படத்துக்குமே வந்து கொடுக்கல ஜெயிலர் கூட வந்து நைனேம் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு இப்போது லியோ படத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் ஒருவேளை நைன்டீன்த் எர்லி மார்னிங் ஷோ கிடைக்கல அப்படின்னா அப்போ எயிட்டீன்த் பெய்ட் ப்ரீமியர் ஷோஸ் வந்து இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த லியோ படம் வந்து ஐ மேக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ஐ மேக்ஸ் ஷோஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி காலையில் ஒம்போது மணிலேருந்து ஐ மேக்ஸ் ஷோஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு வந்து அஞ்சு ஷோஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ எத்தனை பேர் லியோ படத்தை வந்து ஐமேக்ஸ்ல பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லோகேஷ் கனகராஜோடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பழைய சாங்ஸ் எடுத்து படத்துக்குள்ள வந்து யூஸ் பண்ணுவார் அது வந்து ஒரு ட்ரெண்டாவே இப்போ வந்து கிரியேட் ஆயிடுச்சு அந்த வகையில் இப்போ லியோ படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெட்ரோ சாங்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அது எந்த இடங்களில் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல கண்டிப்பாக படம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த சாங்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்குமே வந்து போயிட்டு இருக்கு உங்களுடைய கெஸ்ஸிங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஒரு இன்டர்வியூல லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜோடைய ஒரு சாங் தீன் தலக்கடி தில்லாலே அப்படின்னு ஒரு பழைய சாங் ஒன்று இருக்கும் அந்த சாங்கை பற்றி அவர் சொல்லியிருந்தார் மேபி அந்த சாங் இப்போ இந்த லியோ படத்துக்குள்ள இருந்தாலும் இருக்கலாம் ரெட்ரோ சாங்ஸ் மாதிரி அடுத்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து பிரியாணி லியோ படத்துல எப்படி எங்க வரப்போகுது கைதி படத்தில் லோகேஷ் கனகராஜ் கிரியேட் பண்ண அந்த பிரியாணி சீன் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு கைதி கடுத்து மாஸ்டரில் வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க விக்ரமில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங்கில் வந்து பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி சூப்பராகவே வந்து காமிச்சிருப்பாங்க இப்போ லியோ படத்துலுமே பிரியாணி சீன் இருக்குது அப்படின்னு லோகேஷே வந்து சொல்லிட்டாரு பட் ஆனால் வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லாம் வந்து இந்த படத்தில் இல்லை விக்ரமில் இருந்த அளவுக்கு பிரியாணி சீனை வந்து இந்த படத்தில் வைக்க முடியல பட் ஒரு சின்ன இடத்துல பிரியாணி சீன் வந்து இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆக்டர் விஷாலோடைய அடுத்த ப்ராஜெக்ட் விஷால் தேர்ட்டி ஃபோர் இந்த படத்தை வந்து நம்ம ஹரி தான் டைரக்ட் பண்ண பண்ணுறாரு டிஎஸ்பி மியூசிக் பிரியா பவானி சங்கர் அவங்க தான் வந்து ஃபீமேல் லீடாக அந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க இந்த படத்தை பற்றின அப்டேட்டை நம்ம விஷாலே வந்து அபிஷியலா அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா படத்தோடைய கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க கனல் கண்ணன் கோரியோகிராஃபியில் தூத்துக்குடியில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு நைட் ஷூட்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வேகமாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் சீக்கிரமாவே இந்த படத்தை வந்து தேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை அடுத்த வருஷம் பொங்கலுக்கே படத்தை கொண்டு வந்து வந்துடலாம் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு பிளானில் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல பட் இப்போதைக்கு இயர்லி டூ ரிலீஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போதான் தான் ரீசெண்டாக நம்ம புரட்சி தளபதி விஷால் வந்து மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிடுச்சு நூறு கோடி வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு ஸோ மார்க் ஆண்டனி படம் வந்து பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் பதிமூணாம் தேதி அமேசான் பிரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு தலைவர் ஒன் செவன்டி ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம அப்டேட்டில் என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் ஷெடியூல் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து நாகர்கோவில் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் நாகர்கோயில் ஷெட்யூல் போகிறதுக்கு முன்னாடி இப்போது மூவி டீம் வந்து பார்த்திங்கனா திருநெல்வேலிக்கு போயிருக்காங்க திருநெல்வேலி பணக்குடியில் வந்து ஷூட்டிங் நடக்குது ஸோ ஒரு மூணு நாள் கிட்டே வந்து ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது முடிச்சிவிட்டு தான் அடுத்து வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த மாதிரி போர்ஷன்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ திருநெல்வேலியில் இப்போ சூப்பர் ஸ்டாரை பார்க்கறதுக்காக நிறைய பேர் நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க டேரெக்டர் மிஷ்கின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக அவரை வந்து ஒரு ஆக்டராக நம்ம ஸ்க்ரீன்ஸில் பார்த்துக்கிட்டு வரோம் மாவீரனில் வந்து வில்லனாக நடிச்சிருந்தார் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லியோவில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணிருக்காரு சோ கடைசியா டேரக்டர் மிஷ்கின் டைரெக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன படம் வந்து சைக்கோ சைக்கோ அடுத்து பாத்தீங்கன்னா பிசாசு டூ அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கறதே தெரியல இப்போ வரைக்கும் அந்த படத்தை பத்தி எந்த ஒரு பேச்சுமே வந்து வரல பட் ஆனா இப்ப அடுத்து மிஷ்கின் வந்து அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட்க்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கலை புலியஸ் தானுவோட தயாரிப்புல டேரெக்டர் மிஷ்கின் வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு இந்த படம் வந்து ஒரு டார்க் திரில்லரா வந்து இருக்க இருக்கப்போது ஏற்கனவே விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடி மிஷ்கின் எடுத்த பிசாஸ் டூ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி வந்து அவர் பிளே பண்ணியிருந்தாரு பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும் அந்த படத்தில் விஜய் சேதுபதி என்ன மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காரு எப்படி அவருடைய பர்ஃபாமன்ஸ் இருக்குது அப்படின்னு பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹீரோவாகவே வந்து அவர் நடிக்கிறாரு இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் வந்து மியூசிக் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸுமே வந்து போயிட்டுருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு பட் இப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து தெரியல அக்டோபர் இந்த மாதம் எண்டுக்குள்ளே ஸ்டார்ட் ஆனால் ஆகலாம் அப்படி இல்லைனா வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பாக வந்து ஷூட்டிங் போயிடுவாங்க இந்த ப்ராஜெக்டோடைய டைட்டிலை பற்றி இப்போ ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருக்கு இந்த படத்துக்கு வந்து ட்ரெயின் அப்படிங்கிறதா வந்து டைட்டிலாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மை கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இது எல்லாமே தான் இன்னிக்கான அப்டேட்ஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம் இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்